ஆத்ம நமஸ்காரம். அன்பு சொந்தங்களே, சகோதர சகோதரிகளே, குழந்தைகளே, நாம் எப்போதும் சந்தோஷமாக இருக்கும்போதும் இறைவனை பற்றி நினைப்பதில்லை. நம் வாழ்க்கை முறைகளை பற்றியும் நினைப்பதில்லை. துன்பம் வரும்போதும், நமக்கு ஏதாவது இடர் வரும்போது மட்டும்தான் இறைவனை பற்றியும், அதன் இடரை நீக்குவதற்காக, அந்த துன்பத்தை போக்குவதற்காக பல வழியை நாடுகிறோம். அதில் ஒன்று கோயிலுக்கு செல்வது, கோயிலில் இறைவனிடம் முறையிடுவது, அதை எல்லா மக்களும் சாதாரணமாக செய்வது. பிறகு அதற்கு பிறகு மேலாக ஜாதகம் என்று சொல்லக்கூடிய ஜோதிடர்களை நம்பி அவர்கள் பின் சென்று ஜோதிடம் வாயிலாக ஏதாவது தீர்க்க முடியுமா என்று ஆலோசிப்பது. அதன் பிறகு சாமியார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சில சாமியார்கிட்ட, எல்லாட்டையும் கிடையாது, எல்லா சாமியாரும் மக்களுக்கு நல்லதுதான் பண்ணுவாங்க, ஒரு சிலர் இருக்காங்க, இவர்கள் எல்லாம் செய்யும் ஒன்று, அனைவரும் சேர்ந்து செய்யும் ஒரு பெரிய விஷயம் என்னவென்றால் பரிகாரம் செய்வது. நாம் செய்யும் வினைப்பயன் மூலமாக ஏற்படுவது புண்ணியம் பாவம் என்று இரண்டு, நன்மை தீமை புண்ணிய பாவமாக மாறுகிறது. சந்தோஷமாக இருக்கும்போது கடவுளை பற்றி நினைக்கிறது கிடையாது, நமக்கு சொல்லிக் கொடுத்த ஆசான்களை பற்றியும் நினைப்பது கிடையாது, குருமார்களை தொழுவதும் கிடையாது, குருமார்களை சென்று பார்ப்பதும், நல்ல குருநாதர்களை நான் சொல்லுவது பார்ப்பதும் கிடையாது. ஆனால் துன்பம் வரும்போது, ஒரு துன்பம் வரும்போதோ, சோக நிகழ்ச்சிகள் நடக்கும்போதோ, நாம் உணர்ச்சி வயப்படும் போதோ பிரச்சனைன்னு வந்த பிறகுதான் இவங்களெல்லாம் போய் பார்க்க ஆரம்பிக்கிறோம். அன்பாக இருக்கும்போது ஆண்டவனை பற்றி நினைக்கிறது கிடையாது, சந்தோஷமாக இருக்கும்போதோ ஆண்டவனை பற்றி நினைக்கிறது கிடையாது, துன்பம் வரும்போது தான் இவங்களை தேடி போகிறோம். அப்படி தேடி போடும்போது நம் துன்பத்தை காசாக பழகிக்கொள்ள சில பேர் இருக்காங்க, நம்முடைய துன்பத்தையும் அதில் மேலும் ஒரு துன்பத்தை சேர்த்து காசாக்கிறான்னு நினைக்கிறேன். அதுதான் பரிகாரம்ன்ற ஒரு சொல். இந்த பரிகாரம் என்ற ஒரு சொல்லை பயன்படுத்தி காசு பறிப்பவர்கள் பலர் இருக்கிறார்கள். ஜோசியம் சொல்கிறதுலேருந்து ஆரம்பித்து சாமியாரில் ஆரம்பித்து இப்படி நிறைய பேர் இருக்காங்க, பரிகாரம் செஞ்சால் சரியாக போயிடும். ஆனால் உண்மையிலேயே இந்த பரிகாரம் செய்வதால் நமக்கு சரியாயிருதானே இல்லை, நம்முடைய மனம் நம்புகிறது இந்த பரிகாரம் செய்தும் அதனால் சரியாக போயிடுச்சு, அந்த நம்பிக்கை தான் இதுக்கு ஒரு வித்தாக அமைகிறது. உண்மையில் அவரவர்கள் செய்த பாவத்தை அவரவர்கள் தான் அனுபவிக்க வேண்டும். ஆனால் நம்ம ஐயோ ரொம்ப நாளாக எனக்கு குழந்தை கல்யாணம் ஆகலை, அது சாமி கோயிலில் போனால் அந்த கோயில் குருக்கழிச்சிடுவார், நவகிரகத்துக்கு விளக்கேற்றுங்க, 4 சுற்று சுற்றுங்க, இல்லை 8 சுற்று சுற்றுங்க, 10 சுற்று சுற்றுங்க, தினசரி இந்த மாதிரி 45 ஒரு மண்டலம் விளக்கேற்றுங்க சரியாயிடுங்க. இது பெரிய என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இந்த விளக்கேற்றுவது என்பது இறை வழிபாடு, நேரடி வழிபாடு. இந்த நேரடி வழிபாடு மூலமாக நாம் இறைவனை அடைவதற்கான வழியை சிந்திக்கிறோம். இந்த பரிகாரம் செய்வதனால் எல்லாம் சரியாயிடுதுன்னு கேட்டால் நம்முடைய நம்பிக்கை தான் அதுக்கு காரணமாக அமைகிறது. இந்த நம்பிக்கையே நமக்கு செயல்பட வைக்கிறது. இதை சில பேர் தவறான வழியில் பயன்படுத்தி மக்களிடம் காசு பறிப்பதும் தனக்கு தேவையானவற்றில் அதுலேருந்து பண்ணிப்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க, ஏழை பிராமணனுக்கு ஒரு பசு வாங்கி கொடு, ஏழைகளுக்கு சாப்பாடு போனால் பரவாயில்ல, ஏழை பிராமணனாக பார்த்து அந்த பிராமணனுக்கு தேவையான செஞ்சிங்கன்னா சரியாக போய்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு பிராமணன் சொல்லிக் கொடுப்பார், அவர் ஒரு ஜோசியம் பார்க்குற பிராமணன். இப்படிலாம் பல நடக்குது. இதனால் வந்து சரியாகுதுன்னு கேட்டால் உண்மை அது அல்ல. பரிகாரம் என்பது நாம் செய்த தவறுகளை உணர்ந்து அந்த தவறுக்கான தண்டனையாக தன்னுடைய குறைபாடுகளை இறைவனிடம் எடுத்து கூறி தன்னை மன்னிக்க முடியும், மேற்கொண்டு இறைவனை செல்லும் போதும் அந்த நிகழ்வுகள் நல்லதாக மாறுகிறது. அதான் உண்மையும் கூட. நம்முடைய எண்ணங்கள் இறைவனை நோக்கி போகும்போது, நாம் யார் என்பதை உணர்ந்து எண்ணங்கள் இறைவனை நோக்கி போகும்போது அந்த தானாகவே எல்லாம் நல்ல வகையில் நல்ல வழியில் செயல்பட ஆரம்பிக்கிறது. இதுதான் உண்மையான பரிகாரம். தன் தவறை உணர்ந்து இறைவனிடம் மன்னிப்பு கேட்பது, நாம் தவறை செய்தோம் அந்த தவறுக்கான மன்னிப்பை இறைவனிடம் கேட்பது, தவறை செய்த ஆட்களிடம் நேரடியாக கேட்பது, இதுதான் பரிகாரம். வெளியில் அதை போய் கோயிலை சுற்றுறது, விளக்கேற்றுறது, நவகிரகத்தை கும்பிட்றது, எல்லாம் நமக்குள்ளே தான் இருக்குது. நவகிரகம் கோயில் எல்லாம் நமக்குள்ளே தான் இருக்குது, நமக்குள்ளே தான் ஆண்டவனுக்கு அகம் பிரம்மாஸ்மி, நமக்குள்ளே இறைவன் இருக்கான். இந்த பரிகாரத்தை சிலர் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி மேலும் மேலும் பாவம் செய்ய வந்தவர்களை மீண்டும் கடன் சுமையாளையாக மாற்றி மீண்டும் வேதனைக்குள்ளான ஒரு விஷயங்கள் தான் அவனுக்கு நடந்துகிட்டே இருக்கும். அதனால் பரிகாரம் செய்யணும் உண்மையாக நினைச்சவோட ஒரு ஏழைக்கு, பசித்த ஏழைக்கு உணவளித்தல் பரிகாரம் உண்மையான ஒரு மகானுக்கு நல்ல வழியில் உதவி செய்து ஒரு பெரிய நல்ல பரிகாரம். குரு சேவை செய்வது நல்ல பரிகாரம்.
ஆனா குரு சேவை செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேற போலி குருகிட்ட போய் நல்லா இல்லை, நல்லா இல்லாத குரு அல்லாத ஆளு போய் மாட்டிக்கூடாது. இதுதான் உண்மையை சொல்றேன். இந்த பரிகாரம் என்பது நாம் துன்பப்படும் போதுதான் ஜோசியரை பார்க்குறோம், கோயிலுக்கு செல்றோம், சாமியாரை பார்க்க போறோம். இதெல்லாம் பரிகாரம்ன்றத வாயில தெரிஞ்சுக்கிட்டு இது வழியாக பலர் நம்மளை ஏமாற்றி கொண்டிருப்பார்கள். உண்மையான பரிகாரம் என்பது நாம் துன்பப்படும் போதும் இறைவனை இணைப்பது, இன்பமாக இருக்க போகும்போதும் இறைவனை இணைப்பது, வசதியாக இருக்கும்போது இறைவனை பற்றி கவலைப்படாமல் கஷ்டப்படும் போது மட்டும் கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம், எப்போதும் இறை சிந்தனையில் இருப்பது, இதுக்கு உதவியாக இருப்பது தான் வாசியோகம். எப்போதும் இறை சிந்தனை என்பது ஒரு குறிப்பிட்ட நேரமாவது இறைவனை நினைப்பது பெரிய விஷயம். இறைவனை எங்கேயும் இல்லை, நமக்குள்ளே இருக்கக்கூடிய நாம் தெரிந்து ஆராதிப்பது. இந்த பரிகாரத்தின் வாயிலாக இந்த மாதிரிலாம் அவசரப்பட்டு மேலும் மேலும் கடன் சுமை ஏற்றிக்கொண்டு மேலும் மேலும் வருத்தப்படுவது ஒரு காரியமாக ஆகாது. இன்பமாக இருக்கும்போதும் இறைவனை தேடி பயணப்படுவது. ஆகவே அன்பு சொந்தங்களே, இந்த பரிகாரன்ற பேரில் போய் ஜோசிக்காரனையோ வேற யாரையோ போட்டு உங்களுடைய செல்வங்களை மேலும் மேலும் இழந்து மேலும் மேலும் கடன் சுமைக்கு ஆளாக வேண்டாம். உண்மையான பரிகாரம் என்பது நேரடியாக ஏழை மக்களுக்கு உதவுவதும், மக்களுக்கு சேவை செய்வது மகேசன் சேவைன்னு சொல்லுவார், மக்கள் சேவையே மகேசன் சேவை. பசிக்கு உணவளித்தல், பரோபகாரம், இப்படி உண்மையான வழியில் போவதுதான் உண்மையான பரிகாரம். ஆனால் மனம் என்ன செய்யும், இந்த ஜோசியம் பார்க்கறது, கோயிலுக்கு போகிறது, இப்படிலாம் செஞ்சோம்னா நம்ம துன்பம் ஒழியும் அப்படின்னு நினைப்போம். சில சமயத்தில் அப்படி போய் கஷ்டப்படுற துன்பம் ஒழிஞ்சுன்னு ஓ நம்ம கோயிலுக்கு போனோம், இல்லை ஜோசியரை பார்த்தா அவர் சொன்னதை செஞ்சோம், இதனால் சரியாயிடுச்சுன்ற ஒரு எண்ணத்தை மனம் பாவிக்கும். அவ்வளோதான், மனம் தான் செயல்படுது. அந்த மனதை நல்வழியில் திருப்பி இறைவன்பால் திருப்பி மேற்கொண்டு நாம் என்ன செய்யலாம், ஆலோசனை செய்து அவ்வழியே இறைவனை அடைவது தான் பரிகாரத்துக்கு உண்மையான வழி. நல்லதை சிந்திப்போம், நல்லதையே பேசுவோம், நல்லதையே செய்வோம், நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள்.